வணக்கம். எங்களிடம் ஜாதகம் திருமண பொருத்தம் பார்க்கப்படும். குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத நாட்டு மருந்து வழங்கப்படும். தேவைங்கிற பட்சத்தில் ஆண்களுக்கும் லேகியம் வழங்கப்படும். வேணுங்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜூலை 30 தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் ஆடி மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை திதி. இன்று காலை 7:07 மணி வரைக்கும் சஷ்டி, பின்பு சப்தமி யோகம். இன்று காலை 6:01 மணி வரைக்கும் சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். நட்சத்திரம் இன்று மாலை 5:32 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வினி நட்சத்திரம். சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரைக்கும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கரணம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:02. சூலம் இன்று மேற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். சந்திரன் 1லையும் ராகு 2லையும் சூரியன் புதன் 4லையும் செவ்வாய் சுக்கிரன் 5லையும் கேது 8லையும் சனி பகவான் வக்ர நிலையில 10லையும் குரு பகவான் வக்ர நிலையில 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்னைக்கு நீங்கள் சில நேரங்களில் சற்று பொறுமை இழந்து இருப்பீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு ஆறுதலையும் மன அமைதியையும் கொடுக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை இன்னைக்கு தவிர்க்க பாருங்கள். பணியிடத்தில் அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க முடியாமல் போகலாம். இருந்தாலும் திட்டமிட்டு பணியாற்றுவதாலே உங்கள் பணியில் தவறுகள் குறைய வாய்ப்பிருக்கு. உங்கள் வாழ்க்கை துணையோட குறைந்த புரிந்துணர்வு காரணமாக இருவருக்கும் இடையேயான உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு. நீங்கள் அமைதியோடையும் கட்டுப்பாடோடையும் இருந்துக்க பாருங்கள். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சற்று குறைந்திருக்கும். பயணம் மேற்கொள்ளும் சமயத்தில் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதாலே உங்கள் பணத்தை கவனமாக பாதுகாத்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டீங்க. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதால் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்கலாம். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. பெற்றோர்களின் விருப்பங்களை நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. வெளி வட்டாரத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். அதிகார பதவியில் இருக்கவங்க இன்றைக்கி உங்களுக்கு உதவுவாங்க. வியாபாரத்தில் சில சூட்சமங்களை உணர்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்களை பாராட்டுவாங்க. இன்னைக்கு உங்கள் மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையால் அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத தேவையில்லாத செலவுகள் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. உங்கள் தாயின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீங்க. பணியாட்களால் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் நீல நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கையம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்னைக்கு இனிமையான தருணங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்கள் பக்கம் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய தினம்
உங்களுக்கு உகந்த நாளாக இருக்கும். பணியிடத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறித்த நேரத்துக்குள்ளே உங்கள் பணிகளை செய்து முடித்து எல்லாருடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. மேலதிகாரிகள் இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. நல்ல புரிந்துணர்வு காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட இனிமையான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பணவரவு சிறப்பாக இருக்கும். உங்கள் கையில் இருக்கும் பணத்தை நீங்கள் சேமிப்பீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஆரோக்கியம் பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்குள்ள பிறக்கும். பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்கள் மனசுக்கு இதமான செய்தி உங்களை தேடி வந்து சேரும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் மத்தியில் உங்களை பற்றிய நல்ல எண்ணம் தோன்றும். சகோதரர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை உண்டாகும். எதிர்பாராத தனவரவுகள் சிலருக்கு கிடைக்கும். கடன் சம்பந்தமான இன்னல்கள் இன்னைக்கு படிப்படியாக குறையும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீங்க. சில அனுபவங்களால் உங்களுக்கு புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தனவரவுகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னல்கள் குறையும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுவிதமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கையம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்னைக்கு நீங்க அதிக தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. எந்த விஷயத்திலையும் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் நீங்க துணிந்தெடுக்கலாம். பணியிடத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். மேலதிகாரிகள் உங்க செயல்திறனை பாராட்டுவாங்க. தொடர்ந்து நீங்க சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட வெளியிடங்களுக்கு சென்று மனம் மகிழ்வீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். இதனால உங்க சேமிப்பு அதிகரிக்கும். இந்த வாய்ப்பை நீங்க உங்க எதிர்கால பாதுகாப்புக்காக பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித பாதிப்பும் இல்லாம நீங்க சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த கூச்சல் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு பிறக்கும். தெளிவான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். நண்பர்கள் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உங்கள் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் மனசில் இருந்த பலவிதமான குழப்பங்கள் நீங்கி தெளிவும் புத்துணர்ச்சியோடையும் இருப்பீங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 2. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளாக இன்றைய நாள் இருக்கும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூச்சை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கையம்மன விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்னைக்கு சில சவால்கள் நிறைந்திருக்கும், மனக்குழப்பங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்க. பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பதை கடினமாக உணர்வீங்க. இறுக்கமான பணிகளை முடிக்க திட்டமிடல் அவசியம் தேவைப்படும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அமைதியாக பேசுறதால நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். அவங்க கிட்ட இனிமையாக பழக முயற்சி செய்யுங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பணவரவு சற்று குறைந்திருக்கும். சூழ்நிலைகளை சமாளிக்க கவனமாக பணத்தை கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால எண்ணெய் சம்பந்தமான உணவு வகைகளை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு அலைச்சல் சற்று இருந்தாலும் உங்களுக்கு அனுகூலமான நாளாகவே இருக்கும். எடுத்த காரியங்கள் இனிதான் நடந்து முடியும். தேவையான பணம் உங்கள் கையில் இருக்கிறதால செலவுகள் வந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேர வாய்ப்பிருக்கு. சிலர் தாயின் தேவைகளை நிறைவேற்ற முயற்சி எடுப்பீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் எண்ணங்கள் அறிந்து செயல்படுவீங்க. தம்பதிகளுக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் கிட்ட எதிர்பார்த்த சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நேர்மறை எண்ணம் தேவைப்படும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்தவரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிவப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் எண்ணங்கள் அறிவீங்க. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூச்சை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கையம்மன விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாள் அமைய எதிலையும் பொறுமையும் நிதானமும் தேவைப்படும். நல்ல பலன்கள் காண உற்சாகமாக செயல்பட பாருங்க. பணியிடத்தில் குறித்த நேரத்துக்குள்ள உங்கள் பணிகளை செய்து முடிப்பதை கடினமாக உணர்வீங்க. அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மேற்கொள்ளும் பணியில் சில தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. இருவரும் கலந்து ஆலோசித்து குடும்ப பிரச்சனையை தீர்த்துக்க வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிதி வளர்ச்சி சற்று குறைந்திருக்கும். அதிக செலவுகள் உங்களுக்கு சற்று கவலையை உண்டாக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. அதனால இனிப்பான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. குடும்பத்தை பற்றிய கவலைகள் அவ்வப்போது வந்து போகும். வெளி வட்டாரத்தில் நிதானம் அவசியம் தேவைப்படும். வாகனம் சிலருக்கு அடிக்கடி செலவு வைக்கும். பண பற்றாக்குறையை நீங்கள் சமாளிப்பீங்க. வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள். உத்தியோகத்தில் பணிகளை போராடி செய்து முடிப்பீங்க. இன்னைக்கு உறவினர்களால் அலைச்சல்கள் உண்டாகும். பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்ற முயற்சி செய்வீங்க. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு தேவைப்படும். எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு சிலருக்கு அமையும். நிர்வாகம் தொடர்பான பணிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும்.
நிர்வாகம் தொடர்பான பணிகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு தடைகளை தாண்டி முன்னேறும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான 3. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் அடுத்தவங்க விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு திறமைகள் வெளிப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடிவெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கையம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். இனிமையான இசை கேட்கிறதாலையும் இறை வழிபாடு மேற்கொள்வதாலையும் சாதகமான பலன்கள் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை குறித்த நேரத்துக்குள்ளே செய்து முடிப்பீங்க. முன்கூட்டியே திட்டமிடுறதால உங்கள் பணிகளை சரியாக செய்து முடிக்க முடியும். உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட இனிமையான வார்த்தைகளை பேசி நல்ல புரிந்துணர்வை வளர்த்துப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட திருப்தியான நிலை இருக்கும். இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு அதிகமாகவே இருக்கும். உங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறப்பான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தில் பெரும்பாலும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுப்பாங்க. அரசாங்கத்தால் இன்னைக்கு அனுகூலமான சூழல் உண்டாகும். வழக்கு உங்களுக்கு சாதகமாக திரும்பும். அதிகார பதவியில் இருக்கவங்களோட நட்பு உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்துவீங்க. உங்கள் மனசில் இனம் புரியாத குழப்பம் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு நெருக்கடியான சூழல் உண்டாக வாய்ப்பிருக்கு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் சிலருக்கு காலதாமதமாக கிடைக்கும். புதிய முயற்சிகளில் பொறுமையோடு செயல்படுறது உங்களுக்கு நல்லது. தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கவங்க சிந்திச்சு செயல்பட பாருங்க. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான 7. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணிகிறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சற்று நெருக்கடியான நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு காலதாமதம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடிவெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கையம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்னைக்கு நீங்கள் உற்சாகத்தோடையும் ஆர்வத்தோடையும் இருப்பீங்க. இதனால் உங்கள் எல்லா முயற்சிகளிலும் பெரும்பாலும் வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். பணியிடத்தில் புதிய வாய்ப்புகளும் நல்ல வளர்ச்சியும் இருக்கும். இதனால் திருப்தியான மனநிலையோடு நீங்கள் இருப்பீங்க. உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட நீங்கள் நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியும்
அந்யோன்யமும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்ப தேவைக்காக பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் மனசில் இருக்கும் நம்பிக்கையான உணர்வு காரணமாக உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். புதிய திட்டங்களை நீங்கள் இன்றைக்கி தீட்டுவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவு இன்றைக்கு பெருகும். சிலர் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்கள் மனசுக்கு திருப்தியை உண்டாக்கும். கணவன் மனைவிக்குடைய நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பாராத செய்திகள் சில உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு புதுமை படைக்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சாம்பல் நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் திருப்தியான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கோபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி அஷ்டோத்தரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கையம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் நீங்கள் எதுலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்க்க பாருங்கள். எந்த விஷயத்திலையும் அமைதியோடையும் கட்டுப்பாடோடையும் இருந்துக்க பாருங்கள். பணியிடத்தில் அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணியில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் பணிகளை கவனமாக கையாள பாருங்கள். இன்றைய பணிகளை மேற்கொள்ள திட்டமிட வேண்டியது அவசியம். உங்கள் குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் வாழ்க்கை துணையோட நீங்கள் சமாளிக்க முடியாத நிலை இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக செலவுகளால் சிலர் வருத்தப்படுவீங்க. இன்னைக்கு நினைத்த அளவுக்கு உங்களால் சேமிக்க முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு உடல் சோர்வு மற்றும் கை கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால போதிய அளவு ஓய்வெடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எதிர்பார்த்த சில விஷயங்கள் இன்னைக்கு தள்ளி போனாலும் எதிர்பாராத சில விஷயங்கள் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடியும். தாயாரோட சில நேரங்களில் மோதல்கள் வந்து போக வாய்ப்பு இருக்கு. வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீங்க. கலை பொருட்களை சிலர் வாங்குவீங்க. வியாபாரத்தில் புதிய பங்குதாரரை சேர்ப்பீங்க. உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்னைக்கு தாய் மாமன் வழியில் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வாகன பயணங்களில் நிதானம் தேவைப்படும். எதிர்பாராத தன வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த உடன்பிறப்புகளால் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். உயர் பதவிகளில் இருக்கவங்களோட அறிமுகம் சிலருக்கு சாதகமான பலன்களை உண்டாக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகா
மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூச்சை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல சிறப்பான பலன்கள் கிடைக்க நீங்க எதிலையும் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். ஆன்மீக ஈடுபாடு மற்றும் இறை வழிபாடு உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை சிறப்பாக மேற்கொள்ள கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படும். உங்க பாதையில் இன்னைக்கு சில தடைகள் இருக்க வாய்ப்பிருக்கு. சிறந்த பலன்கள் காண திட்டமிட வேண்டியது அவசியம். உங்க வாழ்க்கை துணை கிட்ட வேறுபட்ட மனநிலை காரணமா சவாலான சூழ்நிலைகள் உண்டாகும். இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துகிட்டா பிரச்சனைகள் குறையும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு சற்று குறைந்திருக்கும். அதிக செலவுகளை விவேகத்தோட கையாள பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் பதற்றமான நிலை காரணமா உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு உபாதைகள் உண்டாக வாய்ப்பிருக்கு. தன்னிச்சையாக சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. வாகன பழுத சிலர் சரி செய்வீங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீங்க. இன்னைக்கு தடைப்பட்ட தனவரவுகள் சிலருக்கு கிடைக்கும். மாணவர்கள் பாடங்களை கவனத்தோடு படிக்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இழுபறியான சூழ்நிலைகள் உண்டாகும். பிள்ளைகளால் அலைச்சல்களும் சிறு சிறு விரயங்களும் உண்டாக வாய்ப்பிருக்கு. மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் சந்தன நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தன வரவுகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு விரயங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி. மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூச்சை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கேற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். நல்ல பலன்கள் அதிகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்க முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும். உங்க திறமைகளுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட இனிமையான தருணங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மனமகிழ்ச்சியோடையும் உற்சாகத்தோடையும் இருப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். உங்க சேமிக்கும் ஆற்றல் இன்னைக்கு உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இழுபறியாக இருந்த வேலைகள் நல்லபடியாக நடந்து முடியும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க. தந்தையின் எண்ணங்களை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவீங்க. நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் வழியில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும் நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார்,
வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இணக்கிணைங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இள நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆதாயமான நாளாக இருக்கும். திருபோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் உங்கள் வளர்ச்சி குறித்த கவலை உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக வருத்தப்படாதீங்க. புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சாதகமான பலன்களை பெற முயற்சி செய்யுங்க. பணியிடத்தில் உங்கள் பணியில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால கவனத்தோடு உங்கள் பணிகளை செய்கிறது நல்லது. உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இதனால் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். இருவரும் குடும்ப பிரச்சனைகளை பேசி தீர்த்துப்பீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை தவிர்க்கிறதால உடல் ஆரோக்கியத்தை இன்னைக்கு சிறப்பாக பராமரிக்கலாம். ஏன்னா சிலருக்கு சளி சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது. எதிர்பாராத இடமாற்றமும் சிலருக்கு உத்தியோக மாற்றமும் உண்டாக வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கும். முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்க பாருங்க. பிள்ளைகளின் மனமறிந்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்க மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இழுபறியான பிரச்சனைகளுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. இளைய சகோதரர்கள் வகையில அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். வியாபார பணிகளில் சிலருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சற்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5க்கு 3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தன்னம்பிக்கையான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கூபூஜை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும், மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கை அம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5க்கு 3 ஸ்டார். இன்றைய தினத்தில் அனுகூலம் சற்று குறைந்திருக்கும். உங்கள் மனசை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வச்சுக்க முயற்சி செய்யுங்க. பணியிட சூழல் சற்று மந்தமாக தான் இருக்கும். சில பிரச்சனைகள் எழ வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் சக பணியாளர்கள் கிட்ட கவனமாக பழகிறது நல்லது. சரியான நேரத்தில் உங்கள் பணிகளை செய்து முடிக்கிறத சற்று கடினமாக உணருவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லது. எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணத்தை கையாளும் சமயத்தில் கவனமாகவும் சிக்கனமாகவும்
எதுவும் இருந்துக்க பாருங்க. இல்லைன்னா கூடுதல் செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால எண்ணெய் சம்பந்தமான உணவுப் பொருட்களை தவிர்க்க பாருங்க. சிலருக்கு அவ்வப்போது மனசில் இனம் புரியாத பயமும் கவலையும் வந்து போகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். நெருங்கியவர்கள் கிட்ட உங்க மனக்குறைகளை சொல்லி ஆதங்கப்படுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் யாருக்கும் சிபாரிசு செய்யாதீங்க. யாருக்காகவும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தவிர்க்க பாருங்க. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது. இன்னைக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளால் அனுகூலமான சூழ்நிலை உண்டாகும். தந்தை வழி உறவினர்களால் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றமான சூழல் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்தில் அடர் பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் அனுகூலமான நாளாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சில மாற்றங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஆடி வெள்ளி, மகாலட்சுமி தேவி மற்றும் அம்பிகை வழிபாடு செய்வது அதிக நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். கூடவே கோபூச்சை செய்வதும் தனித்தனியே பஞ்சமுக குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்வதும் கூடுதல் விசேஷம். அம்பிகையின் ஆலயங்களை தரிசனம் செய்வதும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம், அன்னபூர்ண அஷ்டகம் இது மாதிரியான பாடல்கள் படிப்பதும் கூடுதல் சிறப்பு. துர்க்கையம்மனை விரதமிருந்து வழிபடுவது சிறப்பு.